உங்கள் வீட்டில் இது சரியாக இல்லை என்றால் பணம் தண்ணி மாதிரி செலவாகிக் கொண்டே இருக்கும். வீடு ஒழுங்காக இருப்பது, அதாவது உங்கள் வாழ்க்கை இல்லைன்னா பணியிடத்தில் ஒழுங்கினம் இருப்பது நேர்மறை ஆற்றல் ஓட்டத்தை தடுக்கலாங்க. சூழலை ஏற்றத்தாழ்வை உருவாக்கலாம். செல்வ ஆற்றல்கள் சீரான ஓட்டத்தை ஊக்குவிக்க, சுத்தமான மற்றும் ஒழுங்கினம் இல்லாத இடத்தை பராமரிக்க வாஸ்து நம்ம வந்து செய்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் சுற்றுப்புறங்களையும் அடிக்கடி சுத்தம் செய்து ஆற்றல் மற்றும் செல்வத்தை வீட்டில் நுழைய அனுமதிங்க. அதே மாதிரி உடைஞ்ச கசியும் குழாயை வந்து உடைஞ்ச ஜன்னல்கள், சேதமடைந்த கதவுகள், இது எல்லாமே நிதி கசிவை குறிக்கும். வாஸ்துப்படி இந்த குறைபாடுகள் நிதி இழப்பை ஏற்படுத்தி உங்கள் வீட்டில் செல்வம் அதிகரிப்பதை தடுக்கும். கசிவு இல்லைன்னா உடைந்த சாதனங்களை உடனடியாக சரி செய்யுங்க. இந்த சிக்கலை சரி செய்து வளங்களையும் சேமிக்கவும் நேர்மறை நிதியாற்றலையும் ஈர்க்கவும் உதவுங்க. அதே மாதிரி தென்மேற்கு திசையை புறக்கணிப்பது, வாஸ்துவில் தென்மேற்கு திசையானது ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி வலிமையின் மண்டலமாக கருதப்படுது. இந்த பகுதியை புறக்கணிக்கிறது இல்லைன்னா இங்கு ஒழுங்கினம் இருப்பது நிதி உறுதியற்ற தன்மையை உருவாக்கி பணத்தை வீணாக்குவதற்கு வழிவகுக்கும். தென்மேற்கு திசையை சுத்தமாகவும் ஒழுங்கினம் இல்லாததாகவும் நன்கு பராமரிக்கவும் இந்த பகுதியில் கனமான பொருட்கள் இல்லைன்னா மதிப்புமிக்க பொருட்களை வைக்கிறது நிதி தன்மையை மேலும் மேம்படுத்துங்க. அதே மாதிரி சமையலறை அப்படிங்கிறது நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும். சமையலறையில் தவறான இடம் இல்லைன்னா நிதி ஆவணங்களை சேமிக்க தென்கிழக்கு திசையை பயன்படுத்துவது நிதி விரயத்திற்கு வழிவகுக்கும். தென்கிழக்கு திசையில் எரிவாயு அடுப்பை வைக்கிறது மற்றும் சமையல் பகுதிகளுக்கு நிதி ஆவணங்கள் தனியாக வைப்பது உங்கள் நிதியை பாதுகாக்கும். தேவையற்ற பொருட்களை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தேவையற்ற விஷயங்களுக்கு மிக அதிக செலவு செய்வது நிதி நல்லிணக்கத்தை சீர்குலைச்சி பண விரயத்தில் வழிவகுக்கும். அவசரப்பட்டு பொருட்களை வாங்குதல் முடிவுகள் நிதி சுமையை உருவாக்கி நீண்டகால சேமிப்புகளை பாதிக்கலாம். செலவு செய்கிறதுல நிதானத்தை கடைபிடிக்கணும். கவனத்தோட பொருட்களை வாங்கணும். உறுதி செய்துக்கோங்க நிதி நெருக்கடியை தவிர்க்க உங்கள் செலவுகளையும் திட்டமிடுங்க. அத்தியாவசிய பொருட்களுக்கு முன்னுரிமையும் கொடுங்க. வடகிழக்கு திசை போன்ற குறிப்பிட்ட திசை வீடு இல்லைன்னா அலுவலகத்துக்குள் செழிப்பின் திசையாக அறியப்படுது. இந்த மூலைகளை புறக்கணிக்கிறது நிதி வளத்தை ஈர்ப்பதை தடுக்கலாம். தாவரங்கள், படிகங்கள் இல்லைன்னா அதிர்ஷ்ட சின்னங்கள், இந்த மாதிரியான நேர்மனங்கள் வந்து நேர்மையான நோக்கங்களோடு இந்த பகுதியை தொடர்ந்து உற்சாகப்படுத்தும்.